குடியரசு தின விழாவில் தமிழக அலங்கார ஊர்தியை அனுமதிக்குமாறு விடுத்த கோரிக்கையை நிராகரித்தது ஒன்றிய அரசு போர் ஜி ஃபைவ் ஜி சேவை வழங்க கோரி புதுச்சேரியில் செல்பி எடுத்து வாலிபர் நூதன போராட்டம் கனடாவில் இருந்து ஒமிக்ரான் வைரஸ் பீஜிங் நகருக்குள் நுழைந்துள்ளது சீனா தகவல் என்எல்சிக்கு அடிமாட்டு விலைக்கு நிலங்களை பறிக்கும் முயற்சி பழிக்காது பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை கொரோனா பரவல் எதிரொலி கேரள முதல்வர் அலுவலகம் மூடல் பனிரெண்டு முதல் பதினான்கு வயதுடையவர்களுக்கு இப்போதைக்கு தடுப்பூசி போடும் திட்டம் இல்லை மத்திய அரசு அறிவிப்பு ராமர் கிருஷ்ணர் போன்ற கடவுளின் அவதாரம் பிரதமர் மோடி சொல்கிறார் மத்திய பிரதேச மந்திரி கமல் பட்டேல் புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று அதிகரிப்பு பள்ளி கல்லூரிகள் மூடல் பழனியில் தைப்பூச திருவிழா மலைக்கோயில் செல்ல அனுமதி இல்லாததால் கிரிவல வீதிகளில் திரண்ட பக்தர்கள் முத்துட் மினியின் புதிய விளம்பரம் இன்டர்நெட்டில் மிகவும் வைரலாகி வருகிறது தனப்பாறை அருகே நள்ளிரவில் குளத்திற்குள் பாய்ந்த கார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடியரசு விழாவில் டெல்லி ராஜபாதையில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆட்டோ ஓட்டுநர் தூழ்மை பணியாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் பங்கேற்கிறார்கள் போலியோ சொட்டு மருந்து முகாம் கொரோனா பரவலால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைப்பு இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் முதல் ஒருநாள் போட்டி நாளை தொடங்குகிறது